வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சேனல். பாப்ரி கோஷ் டிவி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமான நடிகையாக இருக்கிறார். மக்களால் பரபரப்பாக ரசித்து பார்க்கப்படும் சீரியல்களில் இவர் நடித்து வருகிறார். சீரியல்களில் மட்டுமின்றி சினிமாவிலும் தனது பங்களிப்பை தந்து வருகிறார். தமிழ், பெங்காலி மொழிகளில் சில படங்களில் பாப்ரி கோஷ் நடித்தும் இருக்கிறார். சீரியல் நடிகையாக இருப்பதோடு மாடலிங் துறையிலும் இருந்து வருகிறார். இதனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அவ்வப்போது வந்து ரசிகர்களை கிரங்கடித்து விடுகிறார். 2009 கார்பலா என்ற பெங்காலி படத்தில் பாப்ரி கோஷ் அறிமுகமானார். ஷங்கர் ரே இயக்கத்தில் குரோத் என்ற படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். தமிழில் 2015 வெளியான டூரிங் டாக்கிஸ் என்ற படத்தில் இதில் எஸ்ஏசக் சந்திரசேகர், மனோபாலா, ரோபோ சங்கர் போன்ற பிரபல நடிகர்கள் நடித்திருந்தனர். தொடர்ந்து விஜய் நடித்த சர்க்கார் மற்றும் பைரவா படத்திலும் நடித்திருந்தார் பாப்ரி கோஷ். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டவர் இல்லம் சீரியலில் நாயகியாக நடித்து வருகிறார். சினிமாவை காட்டிலும் சீரியலில்தான் பாப்ரி கோஷுக்கு அதிக வரவேற்பும் செல்வாக்கும் இருக்கிறது. அதனால் அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்து வருகின்றன. அதனால் நாயகி, பாண்டவர் இல்லம், பூவே உனக்காக, சித்தி டூ, மகராசி, வானத்தைப் போல, அருவி போன்ற சீரியல்களில் முக்கிய ரோல்களில் பாப்ரி கோஷ் பிஸியாக நடித்து வருகிறார். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் பாப்ரி கோஷ், அதனால் அவர் தனது வீடியோக்கள் பதிவேற்றம் செய்து வருகிறார். அம்மணி சிவந்த நிறம் கொண்டவர், எடுப்பான உடல் அமைப்பும் வசீகரமான முகத்தோற்றமும் மிக விரைவில் ரசிகர்களை கவர்ந்து விடுகின்றன. அதனால் அவரது வீடியோக்கள், புகைப்படங்கள் ரசித்து ரசித்து ரசிகர்கள் பகிர்ந்து வைரலாக்கியும் விடுகின்றனர். இப்போது மிக வித்தியாசமான ஒரு கோணத்தில் பாப்ரி கோஷ் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் சோளக்காடு போல, வயல்வெளி போல காட்சி தரும் ஒரு காட்டுக்குள் அம்மணி பேண்ட்டு சட்டை அணிந்த நிலையில் மல்லாக்கப்படுத்தப்படி வானத்தை பார்த்து கொண்டு இயற்கையை ரசித்தபடி இருக்கிறார். அவரது உருவத்தை பெரியதாக காட்டும் இந்த வீடியோ காட்சி பின் அப்படியே பின்வாங்கி சென்று காடு முழுவதையும் கழுகு பார்வையில் காட்டுகிறது. முதலில் அவரை க்ளோஸ்அப்பில் காட்டிவிட்டு பின் 1000 மீட்டர் அப்படியே பின்னோக்கி மேலே சென்று அந்த காடு முழுவதையும் காட்டும் நிலையில் நடுக்காட்டுக்குள் படுத்திருக்கும் பாப்ரி கோஷ் உருவமே கடைசியில் தெரியாமல் போய்விடுகிறது. இந்த வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.